அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. Bonita Skin and Hair Care Shapier Hair Transplant ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டிற்கு வரும் நிர்வாகிகளின் வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தவேக சார்பில் பேரிகார்ட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், வரும் வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தவேக சார்பிலே அங்கு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வருகிறது, முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழக வெற்றி கழகத்தின் மாநில முதல் மாநாடு நாளை தினம் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டை காண தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மற்றும் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க கூடும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. நடிகர் விஜயாக இருந்த நடிகர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக, அதாவது அவர் இந்த கட்சி அறிவித்த முதல் மாநாடானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டுக்கான கொடி அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த கொடிக்கான விளக்கமும் நாளை தினம்தான் விஜய் பேச இருக்கிறார். அதுக்கான அவருடைய பேச்சை காண்பதற்காக இங்கே ஏராளமான ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் இங்கே வரக்கூடும் என இங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்புகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறை சார்பாக 5,000 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இங்கு விஜயின் ரசிகர் மற்றும் 10,000 மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நாளைய தினம் இங்கே மாவட்ட இந்த மாநாடு நடக்கக்கூடிய திடலுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக 120 ஏக்கரில் 4 இடங்களில், அதாவது இந்த பார்க்கிங் வசதியானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பார்க்கிங் வசதியில் நிறுத்தப்படும் வாகனங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், அதாவது பாதுகாப்பான முறையில் இந்த மாவட்ட, அதாவது இந்த மாநில மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்கான இந்த இன்று தவேக சார்பில் இங்கு பேரிகார்டு அமைக்கும் பணிகளும் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இங்கு பணியாற்றக்கூடிய நபர்களையும் தொடர்ந்து தவேக நிர்வாகிகள் கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இங்கே வரக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் இங்கே வரக்கூடிய கட்சி தொண்டர்கள் ரசிகர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு பணியும் தவேக நிர்வாகிகள் தற்பொழுது களத்தில் நின்று ஆய்வு செய்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது நம்மத்தில் ஒருவர் இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். தவேக மாநாடு நாளைய தினத்து நடக்க இருக்கிறது, இந்த மாநாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பணிகளெல்லாம் எந்த நிலையில் இருக்குது? ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ என்னென்னா, இது எங்கள் மாநாடே கிடையாது சார். எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றிகளை பொறுத்த வரைக்கும், எங்கள் நண்பிகளை பொறுத்த வரைக்கும், இது மாநாடே கிடையாது. இது எங்களுடைய வெற்றி திருவிழா. எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரோ அதையே தான் நாங்கள் எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேரிகார்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சார் மாநாடு திட்டல் அங்கே இருக்குது. எங்களுக்கு பார்க்கிங் வந்து அங்கே ஒரு 40 ஏக்கர், அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி 4 இடத்துல பார்க்கிங் கொடுத்துருக்கோம் சார். இதுவே எங்களுக்கு 120 ஏக்கர். நீங்கள் வரலாற்றில், தமிழ்நாடு வரலாற்றில் இது வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டிங்க, பார்க்கிங்கே 120 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது இங்கேருந்து பார்க் பண்ணிட்டு வரவங்க, பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் இருக்கும், தளபதி சொன்னது பெரியவங்க வராதிங்க, கன்சீவாக இருக்கவங்க வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, குழந்தைங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது அவங்களெல்லாம் இந்த பேரிகார்டுக்கு நடுவில் நீங்கள் சேஃப்டியாக வரணும்னு சொல்லிட்டு எங்கள் தளபதி எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டுருக்காரு. அதை தான் நாங்கள் கண்காணிச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு வேலையும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. பொதுமக்கள் யாரும் பயப்படாமல் பொறுமையாக வாங்க, தமிழகத்தை நம்ம மீட்டெடுப்போம், இதுதான் தளபதியுடைய எண்ணம். தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களிலிருந்து வருவாங்க இந்த மாநாட்டை, அதாவது மாற்றுக்கட்சியினரும் உற்று நோக்கி பார்க்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஆண்ட கட்சியும் ஆண்டின்ற கட்சியும் என்னென்னா ஐடி விங்னு ஒன்று வச்சுருப்பாங்க சார். இந்த ஐடி விங்கில் இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஏன் தளபதியுடைய, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவருடைய ஃபோட்டோ வச்சு தான் சுற்றிட்டுருக்காங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கே பயமாக இருக்குப்பா, ஏன் ஐடி விங்கு பார்த்தா தளபதி ஃபோட்டோ வச்சு சுற்றிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு பாருங்கள், தளபதி தான் எல்லா இடத்துலையும், மூளை முடுக்கி எல்லா இடத்துலையும் தளபதி தான். 2026 என் தலைவர் சிஎம் ஆகிறது உறுதி, மாற்றுக்கிறதே கிடையாது.
தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அதாவது இறுதிக்கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் விஜய் இந்த மாநாட்டுக்கு வர இருக்கிறார். இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய நேரம் மற்றும் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளும் தற்பொழுது அதுக்கான அஜெண்டாவும் தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. இது குறித்து கேட்கலாம் சார். இந்த மாநாட்டுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா எந்த மாதிரிலாம் இருக்குது சார்? சார், எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வர மக்கள் சேஃப்டியாக இருக்கணும். இதுதான் தளபதி எங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கு. இதனால் பல தரப்பட்ட எங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் எல்லாரையும் நான் தளபதி வந்து நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழுவாக மருத்துவ குழு தனியாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டிங் தனியாக, போக்குவரத்து குழு தனியாக இருக்குது, இது மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாம் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்கேன். எல்லா டீம் இருக்குது. நாளைக்கு பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தோட நண்பர்கள்லாம் சிறப்பாக பணி செய்வாங்க. இதை தான் இந்தியாவை உற்று பார்க்குது. அடுத்த 2026 எலெக்ஷன் வரைக்கும் இதை வந்து நாங்கள் ஞாபகமாக எல்லா மக்களும் பேசுகிற அளவுக்கு நாங்கள் நடந்துப்போம் சார். சார், தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு சிறுவர்களும் வருவாங்க அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கான ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா? இப்போ இது என்னென்னா சார், நீங்கள் எந்த டிக்டாக் நியூஸ் எந்த வீடியோ எது எடுத்தாலும் இந்த குழந்தைங்கெல்லாம் 6 வயசு குழந்தைலேருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் சார் தளபதியிலலாம் இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இங்கே பாருங்கள், என் தம்பியோட குழந்தை எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்னா தளபதிக்கிட்ட இதை காட்டுங்க சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்களோட மனசை எப்படி இப்போ பதிகிறார் பாருங்கள் தளபதி. இதுதான் சார் என் தளபதி, இதுதான் எங்கள் தளபதி, இதுதான் தமிழ்நாடு மீட்டு எடுக்கிற மிகப்பெரிய திருவிழாவாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கான ஏராளமான வரக்கூடிய நிலையில் இங்கே தவேக சார்பில் பல்வேறு கட்ட பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல் எபினேசன்.